சார், இந்த தேர்தல் அறிக்கையில் மொத்தம் ஒரு 30 அம்சங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஒரு கேள்வி எழும், இது மக்கள் நல கூட்டணி சார்பில் இல்லையானா மக்கள் நல கூட்டணியின் சார்பில் தனியாக ஒரு தேர்தல் அறிக்கை தயாராகி கொண்டிருக்கு. அது ஒரு தேர்தல் அறிக்கை மக்கள் நல கூட்டணி சார்பில் வெளியிடப்படும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் முன்வைக்கப்பட்டிருக்கிற முக்கியமான அம்சங்களில் லோக் ஆயுக்தா சட்டம், இந்த சட்டம் என்பது புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் ஆட்சியாளர்கள் ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் ஆனாலும் சரி, இப்போது இருக்கிற என்ஆர் காங்கிரஸ் ஆனாலும் சரி, அந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளவில்லை. அதனால் அந்த லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வருவதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்று வலியுறுத்தியிருக்கோம். ரெண்டாவது, இன்னொரு மையமான பிரச்சனை வரும்போது மாநில அந்தஸ்து சம்பந்தமான பிரச்சனை. இந்த மாநில அந்தஸ்து சம்பந்தமான நம்முடைய உரிமையை பெறுவதும் நம்முடைய மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கடனை தள்ளுபடி செய்வதற்கான 6,700 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வதற்கான முயற்சியும், மத்திய அரசாங்கத்திடமிருந்து சிறப்பு நிதியை பெறுவதற்கான முயற்சியும் மேற்கொள்வோம் அப்படிங்கிறத வாக்காளர்களுக்கு நாங்கள் உறுதிமொழியாகவும் அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்ற அடிப்படையில் வலியுறுத்தியிருக்கின்றோம். அதேபோல ஆட்சி அதிகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு வெளிப்படையான, தூய்மையான, ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தர முடியும், தருவோம் என்ற உறுதிமொழியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். அதேபோல இலவசமான கல்வி, மருத்துவம், அனைவருக்கும் இலவசமான மருத்துவம், இவைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். அதோடு இன்றைக்கு கிராமப்புறங்கள் என்று வர்றபொழுது விவசாய விளைநிலங்கள் எல்லாம் வெகுவாக குறைந்து வருகிறது, உணவு உற்பத்தி என்பதும் வெகுவாக குறைந்திருக்கு. அதனால் கிராமப்புறத்தினுடைய வளர்ச்சியும் விவசாயத்தினுடைய மேம்பாடு அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முயற்சியை மேற்கொள்ளும் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். அதேபோல சட்டமன்றம் என்பது அது ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பாக அது செயல்பட வேண்டும். நம்முடைய இந்திய நாடாளுமன்றம் சட்டப்பேரவைத் தலைவனுடைய கூட்டங்களில் பெரிய மாநிலங்கள் 100 நாட்கள், சிறிய மாநிலங்கள் என்பது 50 நாட்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 7 நிமிடங்கள், 3 நிமிடங்கள் அல்லது 6 நாட்கள், 5 நாட்களில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிகிறது. எனவே சட்டப்பேரவை கூட்டத்தொடருடைய எண்ணிக்கையை கூடுதல் படுத்துவதற்கும் அதனுடைய செயல்பாட்டை உறுதிப்படுத்துவதற்க முயற்சியை மேற்கொள்வோம் என்பதை நாங்கள் வலியுறுத்தியிருக்கின்றோம். இன்னொன்று, மது சம்பந்தமான பிரச்சனை ஒரு மையமான பிரச்சனையாக இருக்கிறது. அதன் காரணமாக நம்முடைய புதுச்சேரியை பொறுத்தவரைக்கும் இளம் விதவைகளுடைய எண்ணிக்கை, இளம் வயதிலேயே மரணம், குற்றங்களுடைய எண்ணிக்கை, இவைகளெல்லாம் இன்றைக்கு பெருக்கெடுத்து வருகிறது. எனவே இந்த மது கடைகள் சம்பந்தமாக புதிய மதுக்கடைகள் உரிமைகள் என்பது வழங்க மாட்டோம், அதற்கான முற்றுப்புள்ளி என்ற அடிப்படையில் மேலும் கடைகள் அதிகரிக்காமல் செய்வோம் என்று உறுதியை கொடுத்திருக்கோம். புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் அந்த மது கொள்கை என்பது படிப்படியாக மதுவை ஒழிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்பதை வலியுறுத்தியிருக்கின்றோம். இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கோம். மக்கள் நல கூட்டணியினுடைய சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிடுவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்கும். அது மிக விரைவிலேயே அவங்களோட பேசிட்டு இருக்கோம். அது வந்ததற்கு பின்னால் தொகுத்து அதை வெளியிடுவதற்கான முயற்சியும் எடுக்கும்.